நியாய விலை கடைகளில் மக்களை அலைக்கழித்தால் கடும் நடவடிக்கை. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. சென்னையில் இரண்டு சிறுவர்கள் குளிர்பானம் குடித்து ரத்த வாந்தி எடுத்த விவகாரம். குளிர்பானம் விற்ற கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை. நீட் தேர்வை விரட்டும் வரை போராட்டம் தொடரும். திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் இரண்டு பேருக்கு சம்மன். கேரளாவைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் மனோஜ் சாமி நாளை ஆஜராக உத்தரவு. சேவலை காப்பாற்றுவதற்காக 100 அடி கிணற்றில் இறங்கி சிக்கிய இளைஞர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பத்திரமாக மீட்பு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். கனிமொழி சோமு, ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என தகவல். வேலூர் மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கீடு. 132 ஊராட்சி ஒன்றிய இடங்களில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களும் அறிவிப்பு. நான்கு சக்கர வாகனங்களில் கூடுதல் பம்பர் பொருத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும். முக்கிய பிரமுகர்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ராசிபுரம் அருகே கோயில் சிலையை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. கிராம மக்களின் சாலை மறியலால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மேற்குவங்கத்தில் 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொட்டிய மழை. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. வருமான வரித்துறை சோதனை குறித்து நடிகர் சோனு சூத் மீண்டும் விளக்கம். 2 கட்சிகள் மாநிலங்களவை எம்பி பதவி அளிக்க முன்வந்ததாகவும் தகவல். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி மீண்டும் வெற்றி. 3வது முறையாக பிரதமராகிறார் ஜஸ்டின் ட்ரூடோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.